வணக்கம் மாணவர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹீட் பவர் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஹீட் பவர் இன்ஜினியரிங் நிறைய பசங்க அதிகரிச்சதுனால ஸோ நம்ம அவங்களுக்காக வந்து இந்த வீடியோஸ் நம்ம போடுவோம் சரிங்களா. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பவர் இன்ஜினியரிங்ல எப்படி நம்ம ஈஸியாக பாஸ் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா அடேபேட்டிக் ப்ராசஸ் பற்றி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அடேபேட்டிக் ஆர் ஐசோட்ரோபிக் ப்ராசஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் சரிங்களா. ஸோ உங்க கணக்கில் அடேபேட்டிக் ப்ராசஸ் அல்லது ஐசோட்ரோபிக் ப்ராசஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான ஃபார்முலாஸ் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா இங்கே கிளியராக எழுதியிருக்கேன், கொஞ்சம் கவனிச்சுங்க. இதை பத்தி நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ அடேபேட்டிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா PV பவர் காமா ஈக்குவல் டு சி அதாவது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி அடைபடி கொடுக்கல அப்படின்னா PV பவர் காமாங்கிறது கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் அதை கவனிச்சு படிச்சுங்க. ஸோ இங்கே நான் பிறைய ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா எழுதிங்கன்னு பார்த்தீங்கன்னா P1 V1 ஈக்குவல் டு MRT1 அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளம் கொடுத்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு லிசன் பண்ண வேண்டியது இந்த ப்ராப்ளத்துடைய இந்த ஃபார்முலா தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு P2 V2 பவர் காமா, அதாவது இங்க பக்கத்துல V1க்கும் V2க்கும் ரெண்டுத்துக்குமே மட்டும்தான் பவர்ல காமா போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இது என்னன்னா ப்ரெஷர் அண்ட் வால்யூம் உடைய ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். இது முடியாத பட்சத்தில் நம்ம இந்த ஃபார்முலாவை ட்ரை பண்றதுக்கு சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ். ஸோ டூ ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான கணக்குகளில் கேட்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் த ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் கேட்பாங்க சரிங்களா. ஸோ ஒன்னு இல்லது CP காமா CV அப்படிங்கிறதா டூ ஸ்பெசிஃபிக் ஹீட். CP ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ப்ரெஷர், CVங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வால்யூம், அண்டு கேஸ் கான்ஸ்டன்ட். கேஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஆர், நீங்க பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா ஆர் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுங்கிறது ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இது எப்படி ஃபார்முலாஸ் எழுதிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா CP-CV ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ இதை ஃபார்முலா யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து CV ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை γ-1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்தணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா CP கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம், காமா கண்டுபிடிக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அப்படிதான் CP அல்லது CVR இது மூணுத்துல எது வேணும் கண்டுபிடிக்க நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கீழே பார்த்தீங்கன்னா CP/CV ஈக்குவல் டு காமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா எழுதியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இந்த காமா தான் ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் அப்படிங்கிறாங்க சரிங்களா. இதோடைய மதிப்புகள் எல்லாமே கான்ஸ்டன்டா கொடுத்துருப்பாங்க. CPங்கிறது 1.005 கிலோஜூல் பெர் கேஜி கெல்வின் சொல்றோம், CVங்கிறது 0.718 கிலோ ஜூல் பெர் கேஜி கெல்வின் சொல்றோம். அடுத்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் ஈக்குவல் டு 0.287 கிலோ ஜூல் பெர் கேஜி அப்படிங்கிறது, இது எல்லாமே 0.ல இருக்குதா. CP வந்து பாத்தீங்கன்னா 1, மேக்சிமம் CP மதிப்பு நீங்க சம் போடும்போது 0.99 அப்படி வந்தா கூட ஆன்சர் கரெக்ட் தான், ஏன்னா மேக்சிமம் 1 இருக்கணும், இது கண்டிப்பா 0.ல இருக்கணும், ஆருக்கு 0.ல இருக்கணும் சரிங்களா. ஸோ காமாவோட மதிப்பு 1.4 அப்படின்னு நம்ம வச்சு இந்த மூணு மதிப்பு நாலு மதிப்புகளுமே நீங்க கண்டிப்பா கொஞ்சம் ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணுங்க. அடுத்து என்ன ப்ரெஷர் வால்யூம் அண்டு டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பாங்க புக்கில், இதை எப்படி நம்ம ஈஸியா எழுதலாம் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ ப்ரெஷர் இருக்கு, அதை நான் ஒன்னு எடுத்துக்கிறேன், வால்யூம்ங்கிறது 2, ஸோ இந்த இடத்துல டெம்பரேச்சர்ங்கிறது 3. ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ப்ரெஷருக்கும் வால்யூம்க்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரெஷர் எழுதிட்டேன், அடுத்து வால்யூம் எழுதிட்டேன் ஓகேங்களா. ஸோ பிங்கிறது ஃபர்ஸ்ட் 1ங்கிறதுனால P1 அப்படின்னு போட்டிருக்கா ஓகேங்களா. அடுத்து ஈக்குவல், அடுத்து வால்யூம்ங்கிறது ரெண்டாவது இடத்துல இருக்குது, அப்ப V2 எடுத்திருக்கேன். ஸோ ப்ரெஷருங்கிறது நமக்கு ப்ரெஷர் 1 ப்ரெஷர் 2 இருக்கும், அப்ப P1/P2 வால்யூம் ஆகிட்டு V2 போட்டோம், மேலன்ஸ் வந்து V1. ஸோ ரெண்டுக்கும் ப்ராக்கெட் போட்டுருங்க, இந்த பக்கம் ப்ராக்கெட் வெளியிலையும் இந்த பக்கம் ப்ராக்கெட் வெளியே எல்என் போடுறது, எல்என் லாகர் தென் எடுக்கிறது ஓகேங்களா. ஸோ இந்த மதிப்புகளை கண்டுபிடிக்கிறதா நம்ம லாகர் தென். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ரெண்டுமே போட்ட பிறகு இந்த வீக்கு தான் நம்ம என்ன பண்றோம் ஃபார்முலா பயன்படுத்திட்டு வரோம் பவருங்கிறது. அப்ப என்ன பவர் ஆஃப் காமா அப்படின்னு போட்டுங்க, இது உங்களுடைய ப்ரெஷர் வால்யூம் உடைய ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது டெம்பரேச்சர் வால்யூம். டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணோம் மூணு எடுத்துக்கிட்டோம், இப்போ அந்த சைட்லேருந்து வர்றோம், அந்த சைட்லேருந்து மீன்ஸ் எப்படின்னா நான் எழுதிடுறேன். ஸோ இது ப்ரெஷர், இது வால்யூம், இது டெம்பரேச்சர். ஸோ இது வந்து 1 எடுத்தோம், இது 2 எடுத்தோம், இது 3 எடுத்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இங்கிருந்து வரோம், இங்கிருந்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா இது 1, அப்போ டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம், இது 2 அப்படிதான் இருக்கு, வால்யூம் 2 எழுதிட்டோம். அப்போ டெம்பரேச்சர் என்ன பண்ணுவோம் T1/T2,
பாலிம் ரெண்டாயிரத்துல வி டூ பை வி ஒன் சேம் அதே தான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு எல்என் போட்டுக்கிறீங்க. ஸோ வால்யூம்க்கு தான் நம்ம எப்பவுமே பவர்ல காமா போடுவோம், காமா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம், அப்ப காமா மைனஸ் ஒன்னு அப்படி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இது செகண்ட் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிறோம். அடுத்து மூணாவதா பாத்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும், அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இங்க இருந்து இங்கதான் ஃபர்ஸ்ட் முடிச்சோம், இந்த இடத்துக்கு இங்கதான் முடிச்சோம், திரும்ப இங்க ஸ்டார்ட் பண்றோம், இதை ஒன்னு எடுத்துக்கிறோம், இது ரெண்டு எடுத்துக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டெம்பரேச்சர் ப்ரெஷருடைய ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிறோம். அப்ப இது ஒன்னு பாத்தீங்கன்னா டி ஒன், இங்க இருந்து போகும்போது இது ஒன்னு, அப்ப பி ஒன் லாஸ்ட்ல உள்ள ரிலேஷன்ஷிப் பண்ணலாம் கவனிச்சுங்க. இந்த இடத்துல எல்லாமே வி பயன்படுத்தும், இங்க எல்லாமே இந்த டெம்பரேச்சர் ப்ரெஷர் அதனால டி ஒன் பை டி டூ பி ஒன் பை பி டூ. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல காமா போட்டோம், அப்ப காமா ஏற்கனவே காமா காமான்னு போட்டிருப்போம், அடுத்து காமா மைனஸ் ஒன்னு போட்டிருப்போம், அடுத்து காமா மைனஸ் ஒன் டிவைட் பை காமான்னு ஆட் பண்ணிருக்கீங்களா. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இந்த காமாவோட மதிப்புகளை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும் சரிங்களா. ஸோ அடுத்து என்ன ஃபார்மல் பார்த்தீங்கன்னா அடைபெட்டிக்ல, அடைபெட்டிக்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆனது ஜீரோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கியூ சீக்கல் டு ஜீரோ, உங்க கணக்குல டு ஃபைண்ட் அவுட் த ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க டைரக்டா ஃபார்முலாவே கிடையாது, ஜீரோ அப்படின்னு பண்ணிக்கலாம், அதுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா. அடுத்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி, அதாவது சேஞ்ச் இன் என்ட்ரோபிங்கிறது டெல் எஸ், டெல் எஸ்னாவே அடைபெட்டிக் தான் ஓகேங்களா. அப்ப அடைபெட்டிக் வந்து ஜீரோ. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா கியூ ஈக்குவல் டு டியூ, டியூனா இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஒர்க் டன் ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கியூ வந்து ஜீரோ, அந்த ஜீரோக்கு ஜீரோ போட்டுக்கிறோம், ஈக்குவல் டியூ சார் டெல் யூ பிளஸ் டபிள்யூ. ஸோ டெல் யூவை இந்த பக்கம் நம்ம வச்சுக்கிட்டு டபிள்யூ வெளியே எடுத்துக்கணும், மைனஸ்ல வரும். ஸோ ரிவர்ஸ் அப்படி எழுதியிருக்கா. ஸோ இது ஃபார்முலா இது மேக்ஸிமம் தேவைப்படாது, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க் டனுடைய ஃபார்முலா, அடைபெட்டிக் ஒர்க் டன் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ ஈக்குவல் டு பி ஒன் வி ஒன் மைனஸ் பி டூ வி டூ டிவைட் பை காமா மைனஸ் ஒன், அல்லது எம் ஆர் T1 minus T2 divided by gamma minus 1, அல்லது MCV T1 minus T2 அப்படிங்கிற மூணு ஃபார்முலாஸ் இருக்குது. இதை பயன்படுத்தி நீங்க ஒர்க் டன் கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. சரி, இதே ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்றோம்னா பாலிட்ரோபிக்கு நம்ம பயன்படுத்துறோம். ஸோ பாலிட்ரோபிக்னா ஒண்ணு இல்ல, PV பவர் N. ஸோ அதுல PV பவர் M காமா போட்டோம், இல்ல PV பவர் N equal to C கான்ஸ்டன்ட் சரிங்களா. ஸோ அதுக்கு சேம் அதே ப்ரெஷர் ரிலேஷன், ப்ரெஷர் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் சரிங்களா. ஸோ சேம் அதே ஃபார்முலா தான், பிவி பவர் என்ன போடுறோம் நம்ம, பி ஒன் பை பி டூ ஈக்குவல் டு வி டூ பை வி, காமா பல என்ன போடுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காமா பல என் மைனஸ் ஒன்று போடுறோம், அடுத்து பார்த்தீங்கன்னா காமா பல என் மைனஸ் ஒன் டிவைட் பை என்னன்னு போடுறோம் ஓகேங்களா. இது எல்லாமே சேம் தான் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபார்முலா வந்து எங்கே மாறும்னா ஒர்க்டனில் மாறும். ஒர்க்டனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஒன் வி ஒன் மைனஸ் பி டூ வி டூ டிவைட் பை இதில் காமா மைனஸ் ஒன்று போட்டோம், என் மைனஸ் ஒன்று போட்டிருக்கோம், அல்லது என்ன பண்ணுறீங்க எம்ஆர் டி ஒன் மைனஸ் டி டூ காமா மைனஸ் ஒன்னு போட்டிருப்போம், என் மைனஸ் ஒன் நம்ம பயன்படுத்தி சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா காமா போட இடத்துல நீங்கள் என்ன போட்டிங்கன்னா ஓகே தான். அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இடத்துல ஜீரோ ஆகல, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா காமா மைனஸ் என் டிவைட் பை காமா மைனஸ் ஒன்னு இன்டூ ஒர்க் டன் சரிங்களா. ஸோ அடுத்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி, சேஞ்ச் இன் என்ட்ரோபிக்கு காமா மைனஸ் என் டிவைட் காமா மைனஸ் ஒன் சேம் உள்ளது மேலே அப்படியே வரப்போகுது, இன்டூ டபிள்யூ பைலா எம்ஆர் எல்என் V2 by V1 சரிங்களா. ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல சேம் அதே ஃபார்முலா டெல் யூ பிளஸ் டபிள்யூ அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபார்முலா பற்றி தான் பார்த்துருக்கோம், அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் சரிங்களா.